Are you worried about your child's education? Visit eBox Schools, an online school to prep your child's education for a better future. Visit www.eboxschools.com. சோஷியல் மீடியாவில் நடிகை ரித்விகா அவர்கள் ஒரு நபர் குறிப்பிட்ட சாதி பெயரை யூஸ் பண்ணி கொச்சைப்படுத்தி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் போட்ட அந்த கமெண்ட்டுக்கு ரித்விகா அவர்கள் தக்க பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. பாலா அவர்களோட பரதேசி படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ரித்விகா அவர்கள். தென் ரஞ்சித் அவர்களோட டைரக்ஷன்ல மெட்ராஸ் படத்துல கலையரசன் அவர்களுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரோல்ல தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த ரோலுக்காக இவங்களுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகளும் நல்ல ரெக்கக்னிஷனும் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட்ல பிக் பாஸ் சீசன் 2 லியும் கண்டெஸ்டன்டா கலந்துகிட்டாங்க. அண்ட் முக்கியமா இவங்க தான் பிக் பாஸ் சீசன் 2 ஓட டைட்டில் வின்னரும் கூட. பிக் பாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம் ரித்விகா அவர்கள் எவ்வளவு சைலண்டா அமைதியா இருப்பாங்க அப்படின்னு. பட் அந்த நபர் போட்ட கமெண்ட்டை பார்த்துட்டு இவங்களே கோவப்பட்டு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப அது அவங்க மனசை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கடந்த 3 வாரங்களுக்கு முன்னாடி ரித்விகா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோக்கு ஒரு நபர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, பருவத்துல பண்ணி கூட அழகாதான் இருக்கு, எஸ்சி கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டு ஃபயர் எல்லாம் விட்டுருந்தாரு. பட் ரித்விகா அவர்கள் இதை போடும்போது அந்த நபரோட பெயரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட் பார்த்துட்டு ரித்விகா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, சரிங்க மிஸ்டர் டேஷ், சாரி மிஸ்டர் மாடு அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இது நடந்து 3 வாரங்கள் ஆகியிருந்தாலும் இப்பதான் இது வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது வைரல் ஆனதை பார்த்ததும் அந்த நபர் அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ரித்விகா அவர்கள் ரிப்ளை பண்ணதும் டெலிட் ஆயிருக்கு. இது தொடர்பா ரித்விகா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது போன்று எனக்கு வரும் விமர்சனங்கள் புதிதல்ல, இதற்கும் இனி வருமின் அதற்கான பதிலாகவும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஷன் டாட் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தலித்தாக இருப்பின் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், என்ன செய்ய அப்பாக்கியம் நான் அடையேன், நானும் அடக்குமுறைகள் செய்த குற்றமிகு ஆதிக்க சாதிக்குள் பிறந்தவள் தான், வருந்துகிறேன், இனியாவது சாதிகளற்ற சமூகமாக மனிதர்களாக வாழ முயற்சிப்போம், ஒரு வகையில் நானும் தலித் தான், ஒடுக்கப்பட்டோர் அனைவரும் தலித்தெனின் பெண்ணாகிய நானும் தலித் தானே, காலங்காலமாக ஆண்களால் ஒடுக்கப்பட்டோர் தானே, ஆம் தலித், எம்மை தலித்தாக்கிய பிழையும் பாவமும் தங்கள் ஆணினத்தையே சாரும், மற்றபடி எம் அழகை பாராட்டியதற்கு நன்றி, பின்குறிப்பு தலித் பெண்கள் என்னை விட அழகு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க ரித்விகா அவர்கள். ரித்விகா அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.